நீங்க தனியா வாங்கினா 2 ரூபீஸ். எனக்கு வந்து சோட்டா பீம்ல இந்து குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த பசில் எடுத்து நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். இது நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பசில் தான் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து சோட்டா பீம் வந்து ஏர்போர்ட் ட்ரெஸ் போட்டிருக்கு. அடுத்து இது வந்து அசுரன் அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட் இது வந்து மோட்டு பட்லு. நெக்ஸ்ட் இதுவும் சேமாக தான் இருக்குது. இதுவும் மோட்டு பட்லு. இதில் வந்து இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் இருக்குது. இதுவும் அதே சேம் தான். அடுத்து இது வந்து மோட்டு பட்லு. இதில் வந்து எல்லாமே 3-3 இருக்கும் சேமாக. நெக்ஸ்ட் இது சோட்டா பீன். அடுத்து இது வந்து சோட்டா பீனில் வந்து எல்லா விதமான கேரக்டர்ஸுமே, சோட்டா பீம் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நடிப்பானா அது எல்லாமே இருக்கும். மோட்டு பட் இது வந்து மோட்டு பட்லு, சோட்டா பீன், மோட்டு பட்லு. நெக்ஸ்ட் இது வந்து இந்துகுமாரி ராஜு சேர்ந்து இருக்கிற மாதிரி. அடுத்து இதுவும் சேம் தான், சோட்டா பீனு, சோட்டா பீன். அடுத்து மோட்டு பட்லு, சோட்டா பீன், ஹாரி பட்டர் மாதிரி இருக்கு. அசுரன் எதில் வருவாங்க அந்த காட்டும். எனக்கு வந்து இவ்வளோ இதில் எனக்கு இந்த இதாக சேர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் நான் இது வந்து சேர்த்து காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம வந்து சேர்க்கலாம். இந்த பிக்சர் நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இப்படி நேராக பிக்சர் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம், அப்போ தான் சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இப்படி வச்சுட்டேன். இப்போ வாங்க நம்ம சேர்க்கலாம். இப்போ நான் வச்சுட்டேன், வாங்க சேர்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ராஜுவோட பிக்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்துகுமாரி சேர்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த அட்டையில் இருக்கிற மாதிரி சேம் பிக்சர் நம்மளுக்கு வந்து வரும். இப்போ நம்ம வந்து இதில் எல்லா பாக்ஸும் சேர்த்தா இந்த டப்பாவில் இருக்கிற பிக்சர் மாதிரி நம்மளுக்கு வந்து வரும். இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு நான் பிரித்து காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.